வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முடி கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கண்ணா, இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன் நான், தனி மிளகாய்த்தூள் போடுறேன் நான். காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க. லெமன் ஒரு பாதி பழம் பிழிஞ்சிக்கலாம் அந்த சிக்கனில். பாதி பழம் லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த சிக்கன். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான காயெல்லாம் பிரியாணி தேவையான காயெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இதுமாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சம் ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிக்க வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் புதினா. ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயோட அளவு வந்து 80 கிராம். இந்த எண்ணெயோட அளவு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் நான். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நாலு லவங்கம், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடல் பாசி ஒரு துண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டார் அடி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு ஒரு துண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி உங்களுக்கு. பச்சை மிளகாயும் அது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சுருங்க வதங்கணும் உங்களுக்கு. வெங்காயம் வதக்க கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்க விடுங்க. இந்த கலர் மாறணும் நல்லா, கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு. இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோவில் வதங்குதோ அவ்வளோ உங்களுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதக்கிட்டால் இப்போ வந்து நம்ம வந்து புதினா எடுத்து போட்டுக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா கூட நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியை, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும் போது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கும் போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் உங்களுக்கு, சுருங்க வதங்கி வரணும் உங்களுக்கு.
தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்க கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. உங்களுக்கு இப்போ நான் காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் பிரியாணி பவுட்ரு போடுறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நம்ம சிக்கன்லேயும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் பாருங்களேன், அதனால் இதில் கம்மியாக போடுறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன்லேயே ஊற்றிருக்கோம் தயிர். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த மசாலோட பச்சை வாசனை நல்லா போகணும். பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் நான் சிக்கன், அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். சிக்கன் எப்பவுமே இந்தமாரி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்படி தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. அதை பாருங்கள் நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சிக்கன் வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பாக இருந்தாலும் பிரியாணி இருந்தாலும் இந்தமாதிரி சிக்கன் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் நான். இதோடய அளவு வந்து 1/2 கிலோ அரிசி வந்து. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன். நீங்கள் அப்படியே கூட வதக்கலாம். வதக்கினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அதனால 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நான். பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துதான் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ சிக்கன் 2 விசில் போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு லபர் மாரி ஆகிடும் சிக்கன் உங்களுக்கு. இப்போ வந்து மீதி இருக்க தண்ணி ஊற்றிக்கல. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி தான் நான் ஊற்றுறேன் நான். நான் வந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன் அந்த அரிசி வந்து. இதில் வந்து நான் 1 டம்ளர் கம்மி பண்ணி தண்ணி ஊற்ற போகிறேன். அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்களா, அதனால 1 டம்ளர் கம்மி பண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து இப்போ வந்து இந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் உப்பு காரெல்லாம் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம். ஒரு பாதி பழம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் லெமன் பிழிஞ்சிருக்கோம் பாருங்களேன், அதனால் இது தண்ணியில் ஒரு பாதி பழம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் காரம் உப்புலாம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது 1 கல் உப்பு வந்து 1 கல் கூட இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துருக்கேன் நான். அரிசி போட்டு லைட்டாக கலந்துக்குங்க. ரொம்ப நீங்கள் வேகமாக கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிடும். ஏன்னா ஊறி இருக்கு பாருங்களேன் அரிசி உடஞ்சிடும். அதனால் லைட்டாக கலந்துக்குங்க. நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை நான். சிக்கன் ஊற வைக்கும் போதே அரிசியும் ஊற வச்சிட்டேன் நான். அரிசி எப்பவுமே ஊற வச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா நீட்ட நீட்டமாக இருக்கும் அரிசி. நல்லா உங்களுக்கு சாதம் வந்து நல்லா நீட் நீட்டமாக இருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் கொதி வந்தோடனே நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ வந்து விசில்லாம் வைக்காதீங்க, மூடி போட்டு மூடி வைக்கலாம். இல்லை ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ கொஞ்சம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். அரிசியும் தண்ணியுமா கொஞ்சம் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுட்டு இப்போ தம் போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ இது மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷன் தான், நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டோம், இப்போ அரை ஸ்பூன் போடுறோம். இப்போ கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம் கொஞ்சம். இப்போ மூடி போட்டு விசில் வச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. விசில் வந்து வராது, டைம் பார்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை தரேங்க. நீங்கள் உடனே திறந்துடாதீங்க. பாருங்கள், நான் ஸ்டவ் 10 நிமிஷம் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு நான் குக்கரை திறந்துருக்கேன். இப்போ சாதம் எப்படி தூக்கி மேலே தூக்கி தூக்கி நிற்குது பாருங்களா. அப்படி இருந்ததுன்னா சாதம் வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்குது, உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். ஸோ குக்கரில் ஒட்டவே ஒட்டாத சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். சாதமும் நல்லா நீட் நீட்டாக வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப கிளறாதீங்க சாதத்தை, மெதுவாக இப்படி ஓரமாக அப்படியே சாதம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடையாமல் வரும், நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. எப்போவுமே பிரியாணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஓரமாக கரண்டி வச்சு சாப்பாடு எடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் பிரியாணி. பாருங்கள், நான் பிரியாணி கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான், அதோடய லிங்க்கு தரேன், பார்த்துக்குங்க நீங்கள். அவிச்ச முட்டை வச்சுக்கலாம், தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சாதம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தந்தூரி சிக்கன் செஞ்சுருக்கேன், நான் தந்தூரி சிக்கன் வீடியோ கூட போட்டிருக்கேன், அதோட வீடியோவும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க நீங்கள். சிக்கன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா 2 விசில் தான் வச்சுருக்கோம், சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் உங்களுக்கு. நான் இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே அளவோடு உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.